மாமல்லபுரம் அருகே ஆட்டோ பேருந்து மோதிய விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தவர்கள் குறித்த விவரம் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். வினோத், விவரம் என்ன? தேவபிரியன், இன்று மாலை சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிரே வந்த ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் ஆறு பேர் பலியாகினர். அதாவது சென்னை ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த கோவிந்தன், அவருடைய மனைவி, அவருடைய தாயார் உள்ளிட்ட ஆறு பேர், அந்த சென்னையிலிருந்து அவருடைய மகன் விஜய் என்பவருக்கு இன்னும் ஒரு சில அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருப்பதாகவும், அதற்காக அந்த திருமண அழைப்பதை வைப்பதற்காக இந்த பகுதிக்கு ஆட்டோவில் வந்துள்ளனர். அந்த ஆட்டோவில் வந்தபோது இந்த அரசு பேருந்தும் ஆட்டோ நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த ஆறு பேரும் சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக பலியாகினர். இந்த சம்பவம் இப்பகுதியில் வெறும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த பகுதிக்கு செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் என்ற சம்பவத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இந்த இறந்த உயிரிழந்த ஆறு பேரின் உடல்களை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து எப்படி நடந்தது, இந்த விபத்து நடந்ததுக்கான காரணங்கள் என்ன, ஆட்டோவே வந்தது தவறான வழியா என்பதெல்லாம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவி வருகின்றன. இந்த சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி நோக்கி சென்ற இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. இந்த இடத்துல பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினோத், வழக்கமாக விபத்து அதிக அளவுக்கு நடைபெறக்கூடிய பகுதியா? நிச்சயமாக, இந்த கிழக்கு கடற்கரை சாலை வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பகுதியில் விபத்து ஏற்படுதும் உயிரிழப்பு ஏற்படுதும் தொடர் வண்ணமாக இருக்கின்றன. இந்த பகுதியில் சாலையில் வேக கட்டுப்பாடு எதுவும் இல்லாத காரணத்தால் இந்த சாலையில் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே அதிவேகமாக தான் செல்லும். அதுபோன்று இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரத்திலிருந்து கல்பாக்கம் வரையிலான வாகன விபத்துகள் அதிக அளவு வாரந்தோறும் தொடர்ந்து நடைபெற்று வரும். அதில் உயிரிழப்புகளும் அதிக அளவு நடைபெற்று வருகின்றன. அதுபோன்றுதான் இன்றும் இந்த வாகன விபத்து ஏற்பட்டுகின்றன. இந்த வாகன விபத்தில் ஆட்டோவில் வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய மகன் திருமணத்திற்காக அழைப்பதை வைப்பதற்காக சென்னையிலிருந்து இந்த பகுதிக்கு வந்துள்ளார். வீட்டில் நல்ல ஒரு விசேஷம் நடக்கவிருந்த இந்த தருணத்தில் இவர்கள் வீட்டில் தாய், தந்தை, கணவன், மனைவி என அனைவரும் உயிரிழப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வினோத்.